உலக நாடுகளில் பல நாடுகளுக்கு பயணம் செய்த அனுபவம் உங்களுக்கு உண்டு. அதில் மறக்க முடியாத அனுபவம் சார்? உலக நாடுகளில் பல நாடுகளில் பயணப்படும் போது பல்வேறு அனுபவங்கள் வருகின்றன. அதில் எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியப்படுத்திய ஒரு அனுபவம் நினச்சா என்னுடைய கோதுலுப் என்ற ஒரு தீவு நாட்டுக்கு அங்கிருந்த ஃப்ரெஞ்சு சுற்றுலாத்துறை என்னை அழைத்திருந்தது. ஃப்ரெஞ்சு சுற்றுலாத்துறை 3 எழுத்தாளர்களை இந்தியாவிலிருந்து அழைத்திருந்தது. என்னை தமிழ்நாட்டு இந்திரன் என்கிற என்னை தமிழ்நாட்டில் இருந்தும், சயந்தன் சக்கரவர்த்தி என்பவரை புதுடில்லியிலிருந்தும், அவர் வங்காள எழுத்தாளர், ஹரிச்சந்திரன் என்கிற இந்திய எழுத்தாளரையும் அது அழைத்திருந்தது. அவர் உண்மையில் நியூயார்க்கிலிருந்து வந்திருந்தார் அந்த இந்திய எழுத்தாளர். நாங்கள் மூவரும் சென்ற பிறகு அந்த ஒரு ஃப்ரெஞ்சு சுற்றுலாத்துறை கோதுலுப் என்கிற அந்த தீவு இதுவரையிலும் தமிழ்நாட்டில் எவரும் பயணப்படாத ஒரு தீவாக இருந்தது. அது எங்கே இருக்குதுன்னு சொன்னால், கரீபியன் கடல் இருக்கு இல்லைங்களா, கரீபியன் கடலில் மிதந்து கொண்டிருக்கும் ஒரு சிறிய தீவு கூட்டம். 5 சிறு தீவுகள் சேர்ந்த ஒரு பகுதி தான் அந்த நாடு. அது வந்து கரீபியன் கண்ட்ரி. அது வந்து கரீபியாவில் இருக்கிற கியூபாவுக்கு கீழே இருக்குது. கரீபியாவில் இருக்கிற அந்த நாடு வேடிக்கையான விதத்தில் ஃப்ரெஞ்சு தேசத்தினுடைய ஒரு மாநிலமாக இருக்கிறது, ஒரு ஸ்டேட்டு. இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே, இப்போ இந்தியாவுக்குள்ளே ஒரு தமிழ்நாடு ஸ்டேட் இருக்க மாதிரி, அது இந்திய நிலத்துக்குள்ளேயே இருக்குது, உபகண்டத்துலேயே இருக்குது. ஆனால் இந்த கொதுலுப் என்ற தீவு ஃப்ரெஞ்சு நாட்டில் இல்லை, ஃப்ரான்ஸ் நாட்டில் இல்லை, அது எங்கேயோ கரீபியாவில் இருக்குது. ஆனால் அந்த தீவு ஃப்ரான்ஸ் நாட்டினுடைய ஒரு மாநிலம். ஃப்ரான்ஸ் நாட்டில் எந்த ஹீரோ நாணயமாக இருக்கிறதோ அதே நாணயம்தான் கோதுலைப்பலம். அப்போ இந்த கோதுலைப்பில் இருக்கிற அந்த சுற்றுலாத்துறை என்னை அங்கே அழைத்திருந்தது ஒரு கவிஞர் என்ற காரணத்துக்காக. அப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இங்கே வந்து ஒவ்வொரு தீவுலேயும் 5 தீவுகள், 5 தீவுகள் ரொம்ப ரொம்ப குட்டி குட்டி தீவுகள், ஒரு சென்னை அளவு கூட இருக்காது ஒரு தீவு, சின்ன கோடம்பாக்கம் அளவுக்கு இருக்கும் ஒரு தீவு. அந்த தீவுலெல்லாம் என்ன ஸ்கூட்டரில் போகிறதோ காரில் போகிறதோ கிடையாது, எல்லாம் அந்த காலில் வச்சு அப்படி தள்ளின்னு போவாங்கல்ல, அதில் தான் போகிறாங்க. சைக்கிள் கூட ஓட மாட்டுறாங்க, அவ்வளோ சின்ன தீவு. மாடி வீடுகளே கிடையாது, எல்லாமே மாடி இல்லாத வீடுகள் தான், எல்லாம் வெள்ளை நிறத்தில் அடித்து ரொம்ப அற்புதமான ஒரு கனவு நகரம் போல் இருக்கும் அந்த தீவு. அதே போல் தீவுகளில் ஒரு தீவுக்கு நாங்கள் போயிருந்தோம். இப்போ 5 தீவுகளையும் தங்கினோம். அப்போ நான் வந்து எனக்கான கவிதைகளை எல்லாம் எழுதினேன். அந்த கவிதைகளெல்லாம் சேர்த்து மிக அருகில் கடல் என்கிற இந்த புத்தகமாக நான் வெளியிட்டேன். அது வந்து ஃப்ரெஞ்சு மொழியிலும் மொழிபெயர்ப்பாகி வெளியீடு கண்டது. இதில் வந்து இந்த தீவில் எழுதி தீவை பற்றிய அனுபவங்களையே கவிதைகளாக எழுதி கொண்டு வந்தேன். அப்போ நாங்கள்லாம் சுற்றிக்கிட்டு இருந்தபோது, நாங்கள் 3 பேரும் எங்களுக்காக பிரத்யேகமான ஒரு நடன நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்தினார்கள். அங்கே வந்து அந்த தீவில் ரொம்ப விசேஷமான விஷயம் என்ன, என்னை கவர்ந்த விஷயம்னா, பாண்டிச்சேரி, ஏனாம், காரைக்கால் போன்ற ஃப்ரெஞ்சு காலனி ஆதிக்க பகுதிகளிலிருந்து இந்தியாவிலிருந்து 6 தலைமுறைகளுக்கு முன்னால் பல்வேறு தமிழர்கள் கூலி விவசாயிகளாக அந்த தீவுக்கு போயிருக்கிறார்கள். ஏன், அப்போதுதான், 6 தலைமுறைகளுக்கு முன்னால் தான் நீக்ரோக்கள் அடிமைகளாக வாங்கி விற்கப்படும் முறை ஒழிக்கப்படுகிறது. நீக்ரோக்கள் அடிமை முறை ஒழிக்கப்பட்ட உடனே கொதுலுப் போன்ற நாடுகளில் இருந்தும் கரும்பு தோட்டங்களில் வேலை செய்வதற்கு யாருமே கிடைக்கவில்லை. அப்போது அவர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் தன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்டிருந்த பாண்டிச்சேரி, காரைக்கால் போன்ற பகுதிகளிலிருந்து கூலி விவசாயிகளை கரும்பு தோட்டத்தில் வேலை செய்வதற்காக அழைத்துச் சென்றார்கள். அப்படி 6 தலைமுறைகளுக்கு முன்னால் அங்கு கூலி விவசாயிகளாக போன தமிழர்கள், ரொம்ப வேடிக்கையாக இருக்கும் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு அந்த கரும்பு தோட்டங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள், பெரும் பணக்காரர்களாக இருக்கிறார்கள்.
அவர்களெல்லாம் தமிழை சுத்தமாக மறந்துவிட்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் பிரெஞ்சுக்காரர்களாகவே மாறிவிட்டிருக்கிறார்கள். ஒருவர் கூட இந்துவாக அங்கே இல்லை. எல்லோரும் கிறிஸ்துவர்களாக மாறியிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு பிரெஞ்சுக்காரனை போலத்தான் வாழ்கிறார்கள், ஆனால் கருப்பு தோலுடன். நம்மளை கூட ப்ரௌன் ஸ்கின்னோட அவர்கள் அங்கே வாழ்கிறார்கள். இப்போ நம்ம வந்து ப்ரௌன் ஸ்கின்னு என்ன தான் சொல்லிக்கிறேன்னு இல்லை, கமல்ஹாசன் போனால் கூட அங்கே வந்து ப்ரௌன் ஸ்கின் தான். ஏன்னா அவர்களுக்கு முன்னாடி அவர்கள் கூட கருப்பு வகையை சேர்ந்தவர் தான். அதனால் இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல போய் சேர்ந்தவர்கள் இன்றைக்கு தாங்கள் எந்த மண்ணிலிருந்து புலம்பெயர்ந்து வந்தார்களோ அந்த மண்ணுக்கு மீண்டும் போவதற்கும், அந்த மண்ணின் தாய் மண்ணின் தமிழ் மண்ணின் பண்பாட்டு சுரங்கங்களை சென்று அணுகுவதற்கும் பண்பாட்டு செல்வங்களை அள்ளி கொண்டு போவதற்கும் ஆசைப்படுகிறார்கள். அங்கே இருக்க பேருங்களாம் கேள்விப்பட்டீங்கன்னா ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். மிஷேல் நாராயணசாமி, ஒருத்தர் பேர் மிஷேல் நாராயணசாமி. மிஷேல்ன்றது பிரெஞ்சில் மைக்கேல் என்று சொல்லப்படுகிற ஒரு சொல் தான். மிஷேல் நாராயணசாமி, ரெஜிஸ் ராம்சாமி, அந்த பெயர்கள்லாம் அப்படி தான் இருக்கும். இந்த மிஷேல் நாராயணன் சாமி அப்படின்ற ஒருத்தர் அங்கே 6 தலைமுறைகளுக்கு முன்னால் பாண்டிச்சேரியில் போன ஒருத்தர், அங்கே உலகம் முழுவதும் பரவி வாரும் இந்த டயஸ்பரோ இருக்குல்ல, தமிழ் டயஸ்பரோ, இது போல் புலம்பெயர்ந்து சென்ற தமிழர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய எல்லாருக்குமான ஒரு சங்கத்தை, ஒரு சர்வதேச சங்கத்தை நிறுவியிருக்கிறார். அது பேர் வந்து குளோபல் ஆர்கனைசேஷன் ஃபார் பீப்புள் ஆஃப் இந்தியன் ஆரிஜின். அப்போது அவர்கள் எல்லோரும் சேர்ந்து எனக்கு ஒரு விருந்து கொடுத்தார்கள். எங்கள் 3 பேருக்கும் அப்போ அந்த விருந்தில் எங்களுக்காக ஒரு நாட்டிய நாடகத்தை அவர்கள் அமைத்திருந்தார்கள். அந்த நாட்டியத்தை நாங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ அந்த நாட்டியத்துக்கு வந்த ஆண்களும் பெண்களும் ஓரளவுக்கு இந்திய முறையிலான உடைகளை அணிந்திருந்தார்கள். அந்த நம்ம தெருக்கூத்தில் ஆடக்கூடியவர்கள் அணியக்கூடிய அந்த புஜங்கள் கட்டுறது, அப்புறம் கிரீடங்கள் ஜிகினால் செஞ்சது, அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது அவர்கள் கொண்டு வந்த கருவிகள்லாம் பார்த்தா தமிழ்நாட்டு கருவிகள், இது பறை அறையிறாங்க, அவங்க பறையை வச்சுக்கிட்டு அடித்து டான்ஸ் ஆடுறாங்க. அப்புறம் அவங்களுடைய கருவிகளெல்லாம் வந்து தமிழ்நாட்டு கருவிகளை ஒத்திருக்கு. அப்புறம் நான் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தேன், என் கூட இருந்த ஒருத்தர் பெங்காலி, இன்னொருத்தர் ஹிந்திக்காரர், அவருக்கு அவ்வளோ தோணலை. எனக்கு ஏதோ என்னுடைய ரத்தம் அவங்க உடம்புல ஓடுற மாதிரி ஏதோ ஒரு ஃபீலிங் இருந்தது. அப்போது நான் என்ன செய்தேன், அவங்களாம் நாட்டைன்னா ஒரு ஃப்ரெஞ்சு மொழியில் ஒரு பாடலை பாடி அவர்கள் எல்லோரும் டான்ஸ் ஆடுறாங்க. இளம் பெண்கள், ஆண்கள், ஒரு மூத்த ஒரு அம்மா எல்லோரும் ஆடுறாங்க. நான் என்ன செய்தேன், என்னுடைய ஆர்வத்தின் காரணமாக என்னுடைய வீடியோ கேமராவை எடுத்துக்கிட்டு நான் மேடையிலேயே ஏறிட்டேன். மேடையிலே ஏறி அவங்கள எல்லாத்தையும் அந்த இதெல்லாத்தையும் பதிவு பண்ணிக்கிட்டு வந்தேன். ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப அவங்களெல்லாம் பாராட்டினேன். ஒருத்தருக்கு கூட தமிழ் தெரியல, எல்லாருமே வந்து பிரெஞ்சு மொழியில் பேசக்கூடிய, ஆனால் எல்லாரும் தமிழர்கள். ரொம்ப வேடிக்கை இருந்தது. அந்த பெண்கள் எல்லாம் அவங்களோட உடையெல்லாம் மாற்றிட்டு வேறு ஒரு காஸ்டியூமில் வரும்போது பார்த்தா அவங்க வந்து முழுக்க முழுக்க பிரெஞ்சுக்கார பெண்கள் போலேயே இருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்புறமா என்ன செய்தேன், என்னுடைய 5-ஸ்டார் ஹோட்டலில் எங்களுக்கெல்லாம் ரூம் போட்டிருந்தாங்க. ரூமுக்கு வந்துட்டேன், பெரிய இடம், பெரிய இடத்த கொடுத்துட்டாங்க எனக்கு. நான் என்ன செய்கிறது, எனக்கு உள்ளே பயமாகவே இருந்தது, தனியாக தனிமையாக இருக்கிறதுக்கு போர் அடிச்சது. அதனால் நான் என்னத்த போர் அடிக்கிறேன்னு நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு வந்த வீடியோவை எடுத்து போட்டு பார்த்தேன். போட்டு பார்த்தா அந்த பாடல்கள்லாம் ஏதோ எனக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்க மாதிரி தோணுது. உடனே நான் என்ன செய்ய, ரொம்ப காது கிட்ட வச்சு அது ஒரு நுணுக்கமாக ஒவ்வொரு வார்த்தையாக கேட்டு பார்த்தா எல்லாமே தமிழ் சொற்கள். எனக்கு ஆச்சரியம் தாங்கலை. உடனே நான் என்ன செஞ்சேன், பேனாவை நோட்டி எடுத்து வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வார்த்தையாக கேட்டு கேட்டு எல்லாமே பிரெஞ்சு உச்சரிப்போட அவங்க அதை மாற்றி மாற்றி பாடுறாங்க. நான் ஒரு 100 தடவை கேட்டேன்னா அது என்ன வார்த்தைன்னு என்னால் கெஸ் பண்ண முடியுது. எடுத்து எல்லாத்தையும் எழுதி பார்த்தேன் நோட்டு புக்கில். நோட்டில் எழுதி பார்த்தா அது வந்து ஒரு காப்பு செய்யுள், ஒரு காப்பு செய்யுள். அது அது என்ன காப்பு செய்யுள்னா, மதுரை வீரன் அந்தாதி என்கிற ஒரு அந்தாதி பாடலினுடைய காப்பு செய்யுள், அது அவங்க பாடுறாங்க. அப்புறம் அந்த பாடல்கள் முழுக்க நான் வந்து கேட்டு 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 அப்படியே தமிழ் அதெல்லாம் எழுதி பார்த்தால் ஒரு பெரிய ஒரு வாய்மொழி வழக்கினுடைய புதையல், தமிழ் மறந்து போன, பண்பாடு மறந்து போன,
ஒரு மண்ணில் ஏதோ ஒரு காலத்தில் அவர்கள் சென்ற பாண்டிச்சேரியிலிருந்தும் காரைக்காலிலிருந்தும் இருந்து உலவி வந்த ஒரு வாய்மொழி பாடல் அவர்கள் பாடியிருக்கிறார்கள். உடனே மறுநாள் நான் என்ன செய்து அந்த மிஷல் நாராயணசாமியை காண்டாக்ட் பண்ணி நான் வந்து அவர்களெல்லாம் மறுபடி சந்திக்கணும்னு சொல்லி எல்லாரையும் வர வச்சேன். ஹோட்டலுக்கு வர வச்சு அந்த ரிசப்ஷனில் வச்சு எல்லோரையும் அவங்ககிட்ட பேசி பார்த்தா ஒரு மொழிபெயர்ப்பாளரோட ஏன்னா என்னால் ஒவ்வொரு எழுத்தாளருக்கும் ஒவ்வொரு மொழிபெயர்ப்பாளரை அவங்க பிரெஞ்சுக்காரிகளை கொடுத்துருந்தாங்க. அது பிரெஞ்சுக்கார பெண்கள் எங்களுக்கு மொழிபெயர்ப்பாளர்களாக இருந்தாங்க. அப்போ அவங்க மூலமாக கேட்டு பார்த்தா அவங்களாம் சொல்கிறாங்க ஏதோ ஒரு காலத்தில் எங்கள் பாட்டி தாத்தாலாம் பாடிக்கிட்டு இருந்த பாட்டு தான் நாங்கள் பாடுறோம், ஆனால் அது தமிழ் பாடல்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு ரொம்ப வேடிக்கையாக நடந்தது இது. அப்போ நான் இவங்களை கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் ஒரு கருப்பு ஆப்பிரிக்கர் மாதிரியே ஒரு தோற்றத்தோடு ஒருத்தர்னால ஒரு 6 அடி உயரத்தில் நின்றுட்டு இருந்தார். அவர் யாருன்னு பார்த்தா அவர் அவங்களுடைய காரை ஓட்டிக்கிட்டு வந்த ஒரு கார் ஓட்டி டிரைவர். அவர் அங்கே பார்த்துட்டு இருந்தவர் அங்கேருந்து எங்கிட்ட வந்து தயங்கி தயங்கி ஏதோ ஃப்ரெஞ்சு மொழியில் சொன்னார். அப்போ என்னுடைய மொழிபெயர்ப்பாளர் டிரான்ஸ்லேட்டர் அந்த அம்மா சொன்னாங்க அவர் வந்து உங்கள் அவர் வீட்டுக்கு உங்களை கூப்பிடுறாரு. நான் சொன்னேன் எதுக்காக அப்படின்னு, இல்லை அவர் வந்து பாண்டிச்சேரியில் தான் அவர் பூர்வீகமாக, இவர் கருப்பர் மாதிரி இருக்கார், ஒரு ஆப்பிரிக்கன் மாதிரி இருக்கார், இவர் எப்படி பாண்டிச்சேரி பூர்வீகம்னு சொல்கிறாருன்னு எனக்கு வேடிக்கையாக இருந்தது. சரி பரவாயில்ல போகலான்னா அவருடைய கார்லேயே அவர் அழைச்சிட்டு போனார். எங்கள் 3 பேரையும் அழிச்சிட்டு போனால் ஒரு வீடு, ஒரு டிரைவனுடைய வீடு மாதிரி இல்லை, ரொம்ப அற்புதமாக வச்சுருக்கார் வீட்டை, சுத்தமாக அழகாக என்ட்ரு ஆகும்போதே ரிசப்ஷனே ரிசப்ஷன் ஹாலே அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த ரிசப்ஷன் ஹாலில் அருமையாக ஒரு டீ கூட்டில் செய்த ஒரு மரத்தில் அப்படி பல 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 பலன்னு பாலிஷ் பண்ணப்பட்டிருக்கு. அந்த டீ கூட் செய்யப்பட்ட மரத்து மேலே அந்த டேபிளில் தனித்துவமாக ஒரு பெட்டி வச்சுருக்கு, ஒரு உலோக பெட்டி, மெட்டல் பாக்ஸ், பல 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 பிராஸை போட்டு அப்படியே மின்னுது. இன்னான்னு போய் பார்த்தா அது ஒரு வெத்தலை பெட்டி. நம்ம ஊரில் பாட்டிகளும் தாத்தாக்களும் முன்னாடி பயன்படுத்திட்டு இருந்தாங்களே ஒரு வெத்தலை சீவல் அதெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க, எங்கே போனாலும் கையில் கொண்டு போவாங்க, அந்த வெத்தலை பெட்டி தான் அது. அவர் சொல்கிறாரு நீ எப்படியா பாண்டிச்சேரிக்காரன்னு கேட்டேன் இல்லையா, அதுக்கு அவர் சொல்கிறாரு அதுக்கான ஆதாரம் தோ இது இருக்குது அப்படின்னு வெத்தலை பெட்டியை கேட்டார். நான் இது வெத்தலை பெட்டி வந்து ஒரு மனுஷனுடைய தமிழ் பாரம்பரியத்துக்காங்கன அடையாளமாக சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அது எடுத்து அவர் காட்டுறாரு என்கிட்ட. அதில் தமிழில் எழுதியிருக்கு என்னான்னு, அந்த அம்மா பேர், அந்த அம்மா பேர் வந்து வடிவுடைய விநாயகி அம்மாள் பாண்டிச்சேரின்னு போட்டிருக்குது. நான் இது ஆச்சரியமாக இருக்குது, தமிழ் எழுதியிருக்கு. அவர் சொல்கிறார் அதனால் இது வந்து எங்கள் பாட்டிக்கு தாத்தாவுக்கு தாத்தா வச்சுக்கிட்டு இருந்த ஒரு இது, இந்த பெட்டி வந்து எங்களுடைய குடும்ப பொக்கிஷம் அப்படின்போது அவர் சொல்கிறாரு எங்கள் ஆப்பிரிக்கருக்கும் ஒரு தமிழருக்கும் பிறந்த பையன்தான் நான் அப்படின்றார். அப்போ இன்னொரு தகவலையும் அவர் சொல்கிறார், பிரெஞ்சுக்காரர்கள் எப்படி ரொம்ப நேர்மையற்றவர்களாக இருந்திருக்கிறார்கள், ஆங்கிலேயர்களே மேலுன்ற மாதிரி. ஏன்னா பிரெஞ்சுக்காரர்கள் என்ன செய்திருக்காங்க, அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை செய்திருக்காங்க. எப்படின்னா இந்த கூலி தொழிலாளிகளை பாண்டிச்சேரியிலிருந்தும் காரைக்காலிலிருந்தும் உடன்படிக்கை போட்டு அக்ரிமெண்ட் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு கப்பலில் போகிறாங்க. கப்பலில் அந்த காலத்தில் வந்து எத்தனையோ மாதம் பயணப்படுறாங்க, அதில் பல பேர் கடல் நோய் வந்து பல பேர் செத்து போகிறாங்க, குழந்தைகள் பிறந்திருக்கு கப்பல்லையே, வயதானவர்கள் இறந்துருக்காங்க. இவெல்லாம் மிஞ்சி அங்கே போய் இறங்கின பிறகு பிரெஞ்சுக்காரர்கள் என்ன செய்திருக்காங்க, அவங்களுடைய அந்த அக்ரிமெண்ட் ஃபார்ம் இருக்குல்ல அதை அழைத்து கிழிச்சு போட்டிருக்காங்க. ஏன்னா இவர்கள் திரும்பி போகாத அளவுக்கு. அதனால் இப்போ என்ன ஆகுதுனாக்கா அவர்கள் ஆர்கீவ்ஸில் போய் அவங்களுடைய பூர்வீகம் சம்பந்தப்பட்ட சான்று ஆதாரங்களை எடுக்கலாம் என்று பார்த்தால் ஒரு சான்று கூட இல்லை. இதில் ஒரு சிக்கல் என்ன வருதுன்னா இந்திய அரசாங்கம் ஒரு பிஐஓ சர்டிஃபிகேட்னு கொடுக்குது. அந்த பிஐஓ சர்டிஃபிகேட் என்னென்னா பீப்புள் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட்டை இந்திய அரசாங்கம் கொடுக்குது. ஆனால் அந்த இந்திய அரசாங்கம் அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு சொன்னால் இந்த பீப்புள் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் இருக்காங்கல்ல புலம்பெயர்ந்து சென்ற இந்த மக்கள், இந்த மக்கள் இவங்களெல்லாம் இன்டென்சர்டு லேபரர்ஸ்னு பேர். இன்டென்சர்டு லேபரர்ஸ்னாக்கா அவர்கள் முதுகில் ஒரு முத்திரை மாதிரி குத்தி விடுவார்கள் சூடு வச்சு,
அதனால் அவர்களை இன்டென்சர்ட் லேபரர்ஸ். அந்த இன்டென்சர்ட் லேபரர்ஸ்னுடைய ஒரு டாக்குமெண்ட் கூட அங்கே இல்லை. அதனால் அவற்றை எடுத்து அவர்களால் நிரூபிக்க முடியவில்லை. அவர்கள் இந்திய வம்சாவழியினர் என்பதை எங்கள் நற்சான்றிதழை நம்மளுடைய இந்திய அரசாங்கத்திலிருந்து பெற முடியவில்லை. இதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை இப்போ வந்து அது சரியாக இருக்கலாம், நான் போன காலத்தில் அது இல்லை. அப்போது தமிழ்நாட்டினுடைய இன்னொரு இடத்துல போய் பார்த்தா சுடலை மாடன் வழிபாடுன்னு திருநெல்வேலியில் இருக்குல்ல, ஒரு மாடம் மட்டும் இருக்கும், அந்த மாடத்தில் ஒரு விளக்கேற்றி வச்சுருப்பாங்க, அதுதான் சுடலை மாடன்னு சொல்லுவாங்க. அங்கே உருவம்லாம் இருக்காது. திருநெல்வேலியில் போய் பார்த்திங்கன்னா கொடை விழான்னு நடக்கும். அந்த கொடை விழாவும் போது அந்த இதை வந்து மஞ்சள் குங்குமத்தெலாம் வச்சு அதை ஒரு உருவம் போல் ஜோடிப்பாங்க. அதில் ஆண் உண்டு, பெண் உண்டு, மாட சுடலை மாடன் சுடலை மாடத்தியெல்லாம் உண்டு. ஆனால் அதே மாதிரி அங்கே ஒரு மாடம் கட்டி அங்கே நடக்குது, இன்னும் தீ மிதிக்கிறார்கள். ஆனால் எல்லோரும் கிறிஸ்துவர்கள், தீ மிதிக்கிறார்கள், முருகனை கும்பிடுகிறார்கள், வேல் வைத்திருக்கிறார்கள், ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. அவங்கெல்லாம் வந்து அதனுடைய ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. 6 தலைமுறைகளுக்கு பின்னாலும் தமிழ் பண்பாட்டில் நான் உடனே என்ன செய்தேன், அங்கேருந்து இந்தியாவுக்கு வந்தவுடனே இந்தியாவில் இருக்க நம்மளை ஃபோக்லோர் ரிசர்ச் சென்டர் பாளையங்கோட்டையில் இருக்குது, அவங்க இன்னும் இருக்கிற இங்கே ஃபோக்லோரிஸ்டுங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, பேர் போனவர்கள் நா ராமச்சந்திரன், அப்புறம் லூர்து, அப்புறம் வந்து செல்ல பெருமாள், அப்புறமா வந்து பல பேர் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்டலாம் நான் கேட்குறேன், இந்த மதுரை வீரன் அந்தாதின்னு ஒன்று இருந்ததா, இருந்தது இருக்கான அடையாளமே இங்கே இல்லை, இவங்க யாரும் அப்படி ஒரு மதுரை வீரன் அந்தாதின்னு ஒரு நாட்டு பாடலை கேள்விப்பட்டதா இல்லை. ஆனால் இந்திய மண்ணில், தமிழ் மண்ணில் வழக்கொழிந்து போன ஒரு நாட்டுப்பாடல் 6 தலைமுறைகளுக்கு முன்னால் புலம்பெயர்ந்து சென்ற ஒரு கரீபிய தீவில் இன்னும் உயிரோடு வாழ்கிறது. அப்போது தமிழ் பண்பாடு ஒரு வாய்மொழி வழக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இது தெரிஞ்சுக்கிட்ட பிறகு என்ன செய்தோம், நாங்கள் அங்கே இருக்கிற ஒரு கொதலுப்பில் இருக்கிற ஒரு தமிழரை பிடித்து, அவர் கொஞ்சம் செல்வந்தார், அவர் மூலமாக அந்த முழு பாடலையும் அவர்கள் பாடச் சொல்லி பதிவு செய்தோம். பதிவு செய்து அதை தமிழில் அச்சிட்டு அதை ஆங்கிலத்தில் ஃப்ரெஞ்சு மொழியில் மதன கல்யாணி என்கிற ஒருவர் பாண்டிச்சேரியில் வாழ்கிறார். அந்த மதன கல்யாணி யாருனாக்கா ஒரு ஃப்ரெஞ்சு மொழியில் தேர்ந்தவர், ஒரு ஃப்ரெஞ்சு ஆசிரியை, அவங்க வந்து ஷவாலியே விருது பெற்றவர்கள். அவர்கள் மூலமாக ஃப்ரெஞ்சிலே அதை மொழிபெயர்த்து அதை ஃப்ரெஞ்சிலே அந்த புத்தகமாக நாங்கள் வெளியிட்டோம். இத்தகைய ஒரு இது ஏற்படும்போது அந்த குதலுப் தீவில் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமான அனுபவமாக அது அமைந்தது. ஒரு தீவில் இத்தனை ஆண்டு காலம் கழித்து தமிழ் பண்பாட்டு கூறுகள் இன்னும் உயிர்த்துடிப்போடு வாழ்ந்து விடுகிறது என்று சொன்னால், தமிழ்நாட்டுக்குள்ளேயே தமிழ் பண்பாட்டு கூறுகள் அழிந்து விடுமோ என்று அஞ்சு கொண்டிருக்கிற நாம் இனிமேல் அஞ்ச வேண்டியதில்லை. உலகம் முழுவதும் பரவியிருக்கும் தமிழர்கள், புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்கள் தமிழை வாழ வைப்பார்கள், தமிழை ஒரு உலக மொழியாக்குவார்கள், தமிழின் ஒரு கிரகமயமான பண்பாட்டை உருவாக்குவார்கள் என்ற நம்பிக்கை இந்த மக்களின் மூலமாக, வாய்மொழி மழமிய மரபின் மூலமாக எனக்கு நினைவுக்கு வருகிறது. இத்தகைய ஒரு நினைவை எனக்கு ஊட்டி யோசிக்க சொன்ன என்னுடைய நண்பருக்கு, முதலில் கேள்வி கேட்டவருக்கு நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.